தமிழ் மேக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம ஆடியோ எடிட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடியோ எடிட்டர்ஸை பற்றி பார்க்கும்போது என்ன ப்ரோ ஆடியோ எடிட்டர்ஸ்லாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிப்பீங்க. பட் ஆடியோ எடிட்டர்ஸில் ஸோ எதுக்காக முதல்ல ஆடியோ எடிட்டர் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தேவையான ஆடியோ ஏதோ ஒரு வடிவல் டைலாக்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சாங்கில் ஒரு சின்ன கிளிப்பிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தை கட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ எடிட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆடியோ எடிட்டர்ஸ். ஸோ இந்த ஆடியோ எடிட்டர் நம்ம டாப் 3 சீரீஸில் பிரித்தோம் அப்படின்னா, பெய்டு அண்ட் அன்பெய்டு அப்படின்னு பிரிப்போம். ஸோ அதான் ஃப்ரீன்னு பிரிப்போம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக மட்டும்தான் பிரிக்க போகிறோம். ஏன்னா இது பெய்டில் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ சோர்ஸையே நம்ம சொல்லலாம், ஆனால் பெய்டு சோர்ஸ் நம்ம இப்போதைக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா பெய்டு சோர்ஸ் வந்து இதே தான் வருது, அதுவும் இதுவும் ஒரே இதுதான் வருது. அதனால் இப்போதைக்கு நம்ம ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியோ எடிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஆடியோ எடிட்டர்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூணில் பார்த்தீங்கன்னா நம்ம பே சோர்ஸஸை பற்றி பேசவே போகிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு இதிலே பே வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ ஆடியோ லேப் வீடியோ ஆடியோ எடிட்டர். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரீ. அதே மாதிரி இதோட யூசர் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 out of 4.7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 9 out of 2 அப்படின்ற ரேட்டிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு மெயினாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லா ஃபார்மெட்டும் இதில் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. எல்லா ஃபார்மெட்டும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃபார்மெட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த குறிப்பிட்ட ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு MP3 ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 million போயிருக்கு. ஸோ 1 million பேர் இதை டவுன்லோட் பண்ணி இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சிம்பிள் இன்டர்ஃபேஸ் ஆடியோ எடிட்டர் தான். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ஹையர் லெவலாக இருக்காது. ஆடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் பையன் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? தென் ஆஃப்டர் ஆன்லைனில் நம்ம இதில், ஸோ எனக்கு இப்போ ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு ஆடியோ தேவைப்படுது அப்படின்னா இது மூலமாகவே நம்ம சர்ச் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த ஆப்ஷனிலும் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வே மோர் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MP4 சப்போர்ட் இருக்குது. பட் MP3 சப்போர்ட்டில் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அதாவது எல்லா சப்போர்ட்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். பட் வாட் எவர், நம்ம MP5 இருந்தால் என்ன, 4 இருந்தால் என்ன, நம்ம ஆடியோ எடிட்டரில் அதாவது வீடியோ எடிட்டிங்கில் போடும் போது எந்த ஃபார்மெட்டாக இருந்தால் சப்போர்ட் ஆகும் தான் போதும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேணாம். ஒவ்வொரு இதோட ஆடியோ கிளாரிட்டி தான் வித்தியாசம் ஆகுமே தவிர்த்து மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்க போகிறது கிடையாது, ஓகே? இப்போ நம்ம செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் வேஸில் பார்க்குறது வேவ் பேட் ஆடியோ எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ இந்த எல்லாத்தோட ஆப்பும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். தனியாக 1 by 1 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒவ்வொன்றையும் போய் ப்ளே ஸ்டோரில் தேடுறது கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இது வழியாகவே தேடிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா வேவ் பேட் ஆடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மொதல் விஷயம், இதுவும் ஃப்ரீ தான். இதோட யூசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 out of 3.5 அப்படின்ற ஒரு நல்ல ரேட்டிங். பரவாயில்ல, போன ஆப்பை விட இதோட ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லாத ஒரு ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதே மாதிரி 5 million மெம்பர்ஸ் மேலே இதில் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஆடியோ எடிட்டிங்க்கு நல்ல ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. இதுலேயும் எல்லா ஆடியோ எடிட்டிங் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்மளால் எடிட் பண்ணுற அந்த ஆப்ஷனலும் இருக்குது. ஆடியோ நம்ம ஏதோ ஒரு ஆடியோ வேணும் அப்படின்னா இப்போ என்னோடய வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாய்ஸ் ஓவருக்கு தேவையான ஆடியோவும் அந்த இடத்துல நான் கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுவும் இந்த ஆப்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் ஃபார்மெட், இதோட ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மெட் தான் ஃப்ரீ எடிஷன் கொடுக்குறாங்க. ஒன்று MAB அப்படின்ற ஒரு ஃபார்மெட், அடுத்து பார்த்தீங்கன்னா AIFF அப்படின்ற ஒரு ஃபார்மெட். ஸோ இந்த 2 ஃபார்மெட் மட்டும்தான் ஃப்ரீ சோர்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் இதுக்கு மேலே எக்ஸ்டர்னலாக வேணும் அப்படின்னா MP4 இருக்குது, MP3 இருக்குது. அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா எல்லா ஃபார்மெட்டும் ஒன்று தான். ஸோ இந்த MAB ஃபார்மெட் இன்னும் கொஞ்சம் வே மோர் பெட்டர் தான் MP4 விட. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் சைஸும் பெருசாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆடியோ எடிட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
ஓகே ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது லிக்ஸஸ் ஆடியோ எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்பு. இது லிக்ஸஸா லுக்ஸஸான்னு தெரியல, எல்இன்ற மாதிரி தான் இருக்குது. எல்இ என்னன்னு சரியா எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில், ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சோர்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.14 நினைக்கிறேன். ஸோ 4.41 ரேட்டிங் அடிச்சிருக்கு. அதே மாதிரி 5 மில்லியன்ஸ் மேலே டவுன்லோட்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இதோட இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளஸ்டிக்கான இன்டர்ஃபேஸ் பட் மோர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிம்பிளான இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் மோர் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி தனியாக எடிட்டும் பண்ணிக்கொள்ள முடியும். அது ஒரு ஆப்ஷனால் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ சோர்ஸில் நிறைய விதமான ஆடியோ சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ எக்ஸ்போர்ட்டிங் சப்போர்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள், பார்த்தா வாசிக்க போகிறேன். எம்ஏவி சப்போர்ட் இருக்குது, இன்னொன்று ஃப்ளாஷிக் அப்படின்னு ஒரு சப்போர்ட் இருக்குது, M4A அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்குது, MBMA சப்போர்ட் இருக்குது, ASC சப்போர்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி 5 விதமான சப்போர்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வேணும் அப்படின்னா ஆல் ஃபார்மட் சப்போர்ட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இத்தனை ஃபார்மேஷன் இருக்கிறதா நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்னென்ன M4A தான் நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். நான் இது எதுக்காக யூஸ் பண்ணுவேன், இந்த சின்ன சின்ன மீம் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக தான் இதை நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆப் லிங்க் அப்படின்றத கொடுத்துருப்பேன், அந்த இடத்துல போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன எல்லாமே எல்லா வித்தியாசத்துலையும் ஒவ்வொன்று அதிகமாக இருக்கலாம், ஒவ்வொன்று கம்மியாக இருக்கலாம், பட் எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் தான், எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த ஆடியோ ட்ரிப் பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிக்கிறேன் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு பெல் ஐக்கன் ஐட்டம் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனே வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இன்னும் வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.